வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் திங்கட்கிழமைகளில் தமிழ் பாரம்பரியத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது நம் எப்படி குளிக்க வேண்டும், குளிப்பதினால் என்ன நன்மை என்பதை பற்றி நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அது என்னென்ன வழிமுறை என்பதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நம் காலை எழுந்தவுடன் நம் உடம்பில் முழுவதும் கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் அனைத்தும் ஒரு வெப்பமாக மாறி நம் உடம்பில் தங்கிவிடும். அந்த வெப்பம் உடலில் தங்கிவிட்டால் நமக்கு நிறைய நோய்கள் வரும். இந்த நோய்களை தடுப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் காலையில் எழுந்தவுடன் குளிப்பார்கள். அதுவும் எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சில வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால், முதலில் நம் வெந்நீரில் குளிக்கக்கூடாது. வெந்நீரில் குளிப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இப்பொழுதிருக்கும் நவீன காலங்களில் அனைவரும் ஷவரில் தான் குளிக்கிறார்கள். அவ்வாறு குளிப்பதும் மிகவும் தவறாகும். எப்படி குளிக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். நம் குளிர்ந்த தண்ணீரில் தான் நாம் குளிக்க வேண்டும். அதுவும் குளிர்ந்த தண்ணீரை முதலில் பாதம், முழங்கால், இடுப்பு, மார்பு பகுதி, அதன் பிறகு தலை. ஒருவேளை தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் சிறிது தண்ணீரை எடுத்து தலையின் மீது தெளித்துக் கொள்ளலாம். இவ்வாறு எதற்காக செய்வது என்றால், நம் காலில் இருந்து அந்த வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து வந்து நம் கண், மூக்கு, காது போன்ற இடங்களில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றுவதற்காகத்தான் இவ்வாறு குளிப்பதாகும். அதேபோல் கோவிலில் குளங்களை வைத்திருப்பார்கள். குளத்தில் இறங்கி கடவுளை வணங்க செல்லும் பொழுதும் இதே முறையை தான் பயன்படுத்துவார்கள். குளம் என்பது இன்னும் குளிர்ந்த நிலையில் இருக்கும். அப்படி குளிர்ந்த நிலையில் ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கித்தான் அந்த குளத்தை அடைவார்கள். அதேபோல் நம் உடம்பில் இருக்கும் கிருமிகள் அனைத்தும் வேகமாக வெளியேறும். அந்த நேரத்தில் தலையில் தண்ணீரை தெளித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அப்படி அந்த வெப்பம் முழுவதும் நம் தலைக்கு ஏறிவிட்டால் தலைவலி மற்றும் சளி பிடித்துவிடும். இல்லை என்றால் தலை மிகவும் பாரமாக இருப்பது போல் இருக்கும். இதையெல்லாம் தணிப்பதற்காகத்தான் குளத்தில் இறங்கி கடவுளை வணங்கும் பொழுது கூட தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்வார்கள். நம் குளிப்பது என்பது நம் உடம்பை மட்டும் சுத்தம் செய்வதில்லை, நம் உடல் உறுப்புகளையும் தான் சுத்தம் செய்கிறது. காரணமின்றி காரியமில்லை என்பது போல் நம் முன்னோர்கள் அனைத்திலும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார்கள். அவை அனைத்தையும் நம்மால் தெரிந்தும் பயன்படுத்த முடியவில்லை என்றால் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு நம் பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.